ஐயோ யோ நம்மாளுக்கு லிட்டில் பாய் ப்ரோ கொண்டாங்களே. ஏய் இது ரெக்ஸி எல்லாருமே எல்லாருக்கு பெதச்சிட்டாங்களே. ஏ அப்புறம் நான் மட்டும் மேலே வரல. ரைட்டு ரோஸ் உன் கொண்டையை பார்த்துறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பிளேயர் இதே வீட்டில் காசு இருந்தாலும் எனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஜாப்பு டெய்லியும் போகிறேன். நீ அப்படி திங்க் பண்ணுற, ஆனால் என்ன நல்லாலாம் படிக்க வச்சாங்க. பட் எனக்கு இப்போதைக்கு எப்படின்னா வீட்டில் துட்டு வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் கடனாக தான் வாங்கணும். அவ்வளோதான், நானே எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால நானும் தனியாக தொழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அவ்வளோதான், வீட்டில் கேட்கக்கூடாது. வீட்டு பேச்சை ஒரு சில இடத்துல வீட்டு பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது நண்பர்களே. சட்னி ஆயிருவிய என்னோட இது, அது எனக்கு ஃப்யூச்சரில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரில. பட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு மைண்ட் இருக்கும், அதுபடி செயல்படுங்க. ப்ரோ இந்த மேட்ச்சுக்கு பூயா வேண்டும், வச்சிடலாமா? நாட்டுக்கோழி. ஓகே மாமா, மிடில் கிளாஸு ட்ரீம்ஸ். பாய் எல்லாரும் என்னடா, எல்லாரும் சம்பாதிக்கலாம்டா. எல்லாரும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம்டா, எல்லா தொழிலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் பெட்டரு. நீங்கள் லவ் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா? அப்புறம் கல்யாணம் இருக்க முடியுமா? அப்புறம் முடியுமே, ஆனால் முடியாது. ஏ பியூட்டி, என்னை தேடி தேடி தான் அலைஞ்சிட்டேன், இந்த பியூட்டியை கண்டு பிடிச்சிட்டேன், இப்போ கிளிய போகுது. பியூட்டி நீ இருந்த படுத்தா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. பியூட்டி சாவுடி சாவுடி, எவ்வளோ பசங்க வாழ்க்கைக்கு எடுத்துருப்பேன், சாவுடி. 2023 மண்ணெலி போட்டான்ல, மண்ணெலி போட்டாச்ச. உங்க கில்லுக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அடிச்சான் சென்சிட்டி எல்லாம். நீங்க சென்சிட்டி எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க சரியா, ஒரே சென்சிட்டி வச்சு பிளே பண்ணுங்க ஹெட்செட் எல்லா சண்டவங்களும். மாமா நீங்க பி பிக் பிசினஸ் மேன வரைவீங்க என்னது பீஸை? ஏதோ ஒன்றுடா ட்ரை பண்ணணும்டா, எதனால லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், எதனால இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு நல்ல முயற்சியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சினா அதுக்கான இன்புட்டை போட்டு, எதனால இன்புட் போட்டால் தான் கிடைக்கும். வெறும் ஹார்ட் ஒர்க் போட்டால் ஒன்றும் கிடைக்காது. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாமா நண்பர்களே? ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக எல்லா ஒர்க்லேயும் முக்கியம் சரியா, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு தான் முக்கியம். அவ்வளோதான் சிம்பிளாக. ஏன்னா நானே அதெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணல. பட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான், இதுதான் உண்மையும் கூட சரியா. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கல்லை தூக்கி இங்கே இருக்க, ஒரு சும்மா இருக்கிற கல்லை தூக்கி சரியா, அதை தூக்கி வேறு இடத்துல சும்மா இருக்கிற இடத்துலையே நீங்கள் போட்டால், கல்லை போட்டாலும் அதுவும் ஒர்க்கு தான் சரியா. நீங்கள் வேலை செய்கிறீங்க டெய்லி 500 அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க. ஐயோ 500 கணக்கு கிடையாது. இப்போ ஒர்க்குக்காண்டி சொல்கிறேன், அப்படி போட்டால் 500 சம்பளம். அதே ஒர்க்கை நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளேயோ இல்லைனா ஒரு கரெக்டான இடத்த சரி செய்கிற மாதிரி, என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போடணும். அந்த கல்லை வந்து யாருக்காச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் இது பண்ணும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், வளரி விட்டுட்டேன் ஏன்னா சொல்ல தெரில ஒழுங்கா. புரிஞ்சா? புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், உளறி விட்டனும். பட்டோம் ஸ்ரீ ப்ரோ வாங்க ப்ரோ. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு இருக்கிறேன்னு தெரியுமா? என் நாலு வீட்டில் ப்ரோ. ரைட்டு என்ஜாய் ப்ரோ, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டான்ஸ் போடுங்க ப்ரோ. ரவி நான் வந்துட்டேன்னு சொல்லு. வந்துட்டீங்களா ராஜ் ப்ரோ? சாப்பிட்டீங்களா ப்ரோ? டீ ஃபுல்லுமா? ஐ வில் கிவ் யூ மிஷன் 12 கில் ப்ரோ. இங்கே 8 கிலே அடிக்க சொன்னாங்க ப்ரோ, 8 கிலே வராது போலயா? 27 அளவு இருக்கு. இல்லை
என்ன கில்லு வேணுமே, பத்து எட்டு கிலோ அடிச்சா 10,000 சூப்பர் ஜெட். காசுக்காக உயிரை விட்ட மாற்று வீடு நியூஸ்ல வரபோது. அல்ல அங்க இருக்கதே ரெக்ஸ் உள்ள ஓடிருக்கான். அவனை அடிச்சிருவானுங்களே. ரோசி 23 அளவு இப்படி செத்துட்டு இருந்தா வேற எங்கேயாவதுல. ஹாய் ப்ரோ. ஆமா ப்ரோ. ரோசி எல்லாருமே அலா கில்ல அடிச்சாச்சு ரவி ப்ரோ. நீங்க ரோசி டாப் 10 மட்டும் பிடிங்க ரவி ப்ரோ. நீங்க உங்களால முடியும். வணக்கத்துக்கே கேக்குற மாதிரி ஐ லவ் யூ சொல்லுங்க. ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அம்மா அடியா இல்ல ப்ரோ அதான் கிடையாது. லிப்ஸ் காஞ்சி போயிருக்கடா. உங்களுக்கு வந்து மஞ்சள் வீரன் தான் பிடிக்குமா? நீங்க மஞ்சள் கலர்ல இருக்கீல்ல அதான். ஆமா கொட்டிடு கடிப்பா. மஞ்சள் வீரன் தான் பிடிக்கும். மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆமா லவ் யூ சொல்லல நான் சொல்லல. கழுத்து பார்த்தா என்ன இருக்கும்? காஞ்சா இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கும். ரோஸ் இல்லையா இருக்கும். நீங்க என்ன கருப்பு கலரா இருக்கும்? எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அங்க இருக்க இல்ல முடிய வலிக்கணுமா வலிக்க கூடாதா அது சொல்லுங்க. வெட்டி விடுங்க கத்திரி போட்டு. அதை வலிச்சா அதை வலிச்சு ஆயிருமான்னு வேற பயமா இருக்கு. இல்ல எனக்கு யூடியூப்ல பார்த்தேன் பயம் காட்டிட்டாங்க. அதோட டச்சே பண்ணக்கூடாது, இருக்கிறது அப்படியேதான் இருக்கணும். நீங்க வெட்டினாலும் பிரச்சனை பிற்காலத்துல அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புதிர் மாதிரி ஆயிரும்ல. புதர் மாதிரி தான் இருக்கு அதை கேக்க. அப்புறம் புதிர் மாதிரி ஆயிட்டா அப்புறம் அதுவே நோயின் வாங்க. ரை ப்ரோ கதிரிகோள் இருக்கா? என்ன சொல்லு தெரியலையே. ராஜ்குமார் ப்ரோ ரொம்ப நன்றி கொள்வார். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ எல்லாருக்கும் லவ் யூ. எங்கே போனே அப்பா எத்தனை பேர் சண்டை போடுறாங்க? 10 அளவு இருக்க. இது நம்ம அடிக்கலாம் அடிப்பாங்க. கொண்டுட்டாங்களே போட்டு அரைமொழி கொடுத்துட்டாங்களே. பேக்கி ப்ரோ மூணு மசால் போட்டாங்க எல்லாருக்கும். மூணாவது பிளேஸ் நண்பர்லே.